அவங்கவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஊர்ல பேச்சாளர்களுக்கும் மூன்று கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்துல பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு நின்னாதான் பேச்சு வரும். அமர்ந்த கோலத்துல பேசுறவங்க ஆன்மீகவாதிகள். இப்ப நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழின்னு இருந்தார் இல்லையா, இங்க படிச்சவர், அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சரா இருக்கும்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்ப நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு வந்து அறையில உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம், அது மாதிரி பதிவு பண்றது போறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்துல இப்படிதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்போம். உட்காந்து பேசுனா தம்பி தம்பி இங்க வா, நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன். இது அவங்களுக்கு பழக்கத்துல மேடையில நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார், உட்காந்தா கொஞ்சம் தயங்கம் வந்து அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள் இப்ப கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிடுறோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சுதான் பதிவு பண்ணுவோம். அவர் வந்து நின்றுகிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால நின்ற கோலம் பேசுறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்துல பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்துல பேசுறவங்களும் உண்டு நம்ம ஊர்ல. இந்த சாராய கடை வாசல்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர், அவர் வந்து ராணுவத்துல ஒரு பாலம் வந்து கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும், ஸ்கெட்சு. ராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு, மறைஞ்சிருக்குது. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக போட்டாரு. போட்டு அந்த ஆறு ஓடிட்டு இருக்கு. அது ஓடி முடியிற இடத்துல ஆத்து ஓரமா ஒருத்தன் ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுக்கிட்டு நிக்கிறான். அதை அவர் போட்டுருக்காரு ஒரு அழகுக்காக, சின்ன மூலையில ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிக்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கான். அவருக்கு கோபம் வந்துடுது, இது வந்து ஒரு பொறியியல் வரைபடம், இது வந்து இது இந்த வரைபடத்துல போய் அந்த ஒரு ஓவியம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருக்காரு மேல உள்ளவர். அதனால என்ன பண்ணிருக்கா, முதல்ல வந்து என்ன முதல் தடவையா கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேல நின்றுட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம், இந்த பாலத்துல எதுக்கு அவன் நிக்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாத்திடுறேன்னு சொல்லி இவர் மாத்தி ரெண்டாவது தர படம் போட்டும்பொழுது பாலத்துல நிக்க கூடாது, பாலத்துல இடைஞ்சல் இருக்க கூடாது, அவ்வளவுதானே, பாலத்தை சரியா போட்டு மூலையில கொண்டு போய் தூண்டில் போட்டு நிக்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அந்த அவன் படமே இருக்க கூடாது இந்த இதுல, இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும் போடுனாரு. உடனே இவன் வந்து பாலம் போட்டான், ஆறு பாலம் சரியா போட்டுட்டு இந்த மூலையில பார்த்தா அவன் நிக்கிற இடத்துல அவன் இல்ல, அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதான். அதாவது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கவிஞரை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்க நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில வந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து பியூரா அந்த வரைபடத்துல கூட அவனை மறைக்க முடியல பாருங்க, அப்படி இருக்கும். அது 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 மாதிரி சொல்றது உண்டு அவங்கவுங்க அந்த இதுல. அதனால இந்த பேச்சு இந்த சொன்னார்கள், இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப அவசியம், அதை பத்தி சொல்லணும் போகணும் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நகைச்சுவை உணர்வுங்கிறது நமக்கு சின்ன வயசுல இருந்து, நாம பிறந்து ஆறு வாரத்துல தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா, ஒரு குழந்தை பிறந்து ஆறாவது வாரம் தான் சிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கிளுகிழப்பை கொண்டு போய் குழந்தை மோத்துக்கிட்ட ஆட்டுனா சிரிக்குது, அதே கிளுகிழப்பை ஒரு தாத்தா மோத்துக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும், குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவாரு. ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார், ஒரு காலத்துல அப்படி இருந்தவர். அப்படி சின்ன வயசுல ஒரு கிளுகிழப்பு சத்தத்துக்கு சிரிச்சவர், அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகிறாருன்னா அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை வீணா போகுது. அந்த இயல்பு தன்மை மாறாம இருக்கணுமா, அந்த சிரிப்பு தன்மை வந்து. ஆனா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதனால இந்த இப்படிப்பட்ட இந்த உணர்வு, இந்த நகைச்சுவை உணர்வை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து எங்க ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொன்னோம்னா வாழ்க்கையிலயும் சரி, நீங்க எந்த துறையில வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும்பொழுது நல்லா இருக்கும். அதாவது எங்க இவர் பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறார், இதுல பேசினார் அவர் ஆல் இண்டியா ரேடியோல ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்காரு தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்றது சுவாரஸ்யமா எப்படி சொல்றதுன்னு சொல்லி அப்பவே பேசியிருக்காரு. சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கு, அதனால சிறுசா இருக்கணும், தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத. கதைன்னா அதில் ஒரு கதை அம்சம் இருக்கணும், ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுது இல்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு வரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதே எப்படி சுவாரஸ்யமா சொல்றதுன்னா, தேவைக்கு அதிகமா நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி. அதாவது நீங்க எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது. ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பேன். எப்ப இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில விழுந்தான்னு சொல்லணும் அவ்வளவுதானே, நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டான். அப்ப கல்கி சொல்றாரு, சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அந்த வானொலி இதுல ஒலிப்பதிவில் கேட்டு. அது அப்படியே வச்சிருக்காங்க, அப்போ பேசுனதெல்லாம் அப்பப்போ இது பண்ணி வச்சிருக்கிறது. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்பு, கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் வந்து காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு வந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் பெரிய ரசிகர்கள். ஆனால் அதையே புஸ்தகமாக போட்டு வித்தாரு விற்கல, காந்தி மகான் கதை புஸ்தகமாக போட்டு புத்தகமாக விற்கும்பொழுது யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டில் அடிக்க வச்சிருந்தார். அது அப்போ அந்த அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுறார், கதறி அப்படியே நிஜமாகவே அழுறார் காந்தி சுடப்படுற இடத்துல அந்த வில்லுப்பாட்டு. அது பதிவாயிருக்குது, அதை போட்டு கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்றப்போ அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பாரு, ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்பொழுது 600வது தடவையும் காந்தியை சூடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நல்ல பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இதுல எப்படி நான் சொன்னது மாதிரி எவ்வளவு நேரம் எதை தாக்க முடியும், குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒருத்தர் ஒரு அனுசரிப்பு தன்மை, சகிப்பு தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பத்தி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களா தான் வானொலி சொல்றது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையா சொல்றது உண்டு. சின்ன விஷயங்களை வந்து அப்படியே இப்போ பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார், அவருடைய மகன் கூட இங்கே இருந்தார்ல தமிழ் துறையில், கதிர் தியாகராஜன் அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரன் உட்கார வச்சுக்கு வரான், இவர் உட்காந்துருப்பார், அவருக்கு காலு நடக்க முடியாது, காலு ஊனம், அதனால எதிரில் வேலைக்காரன் உட்கார வச்சுட்டு அவங்க கையில் திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துட்றது. இவர் உட்காந்துக்கிட்டு, ஏய் இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் வந்து திருக்குறளை வரிசையாக சொல்லிட்டு வருவேன், அது சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு வந்து என் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க முதலாளின்னு உட்காந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து ஓங்கி நங்குன்னு கொட்டிவிட்டான் தலையில். ஏன்டா கொட்டா, நான் சரியா தானடா சொன்னேன் அப்படின்னா, இல்லை நீங்க சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்க சொன்னீங்க, இந்த புஸ்தகத்துல அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்க, அதனால தப்பு அப்படின்னு டக்குன்னு திருக்குறளை புடுங்கிட்டாராம். ஏ இதே ரீதியில போனா நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்காது, நான் பாத்துக்கிறேன் போடான்ட்டாராம். அப்படிலாம் திருக்குறளை வந்து படிச்சு பெரிய இது பண்ணிருக்கிறாங்க. அவருக்கு கால் ஊனம், பண்டிதன் கதிரேஞ்சிட்டே இருக்கு, அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருந்தாராம், அவனுக்கும் காலு கிடையாது. அப்ப கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்க தான், உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனம், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காம இருக்கு, கால் சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதை நான் வந்து அர்த்தத்தோட தான் வச்சிருக்கேன்னாரான். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிலாம் அந்த தலைமுறையில திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க. திருக்குறளை வந்து இப்போ பெரிய அதை பத்தி சான் ஸ்னைடர்னு ஒருத்தர், இப்போ அமெரிக்க பேராசிரியர், திருக்குறளை பற்றி 600 பக்கத்துக்கு இது 600 பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு புத்தகம் எழுதினாராம். ஹைவே டு லேர்னிங், அது ஒன்று ஹைவே டு லேர்னிங் அப்படிங்கிற புத்தகம், 600 பக்கம், 500 ரூபா விலை,
அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் இப்போ பிரபலமாக அந்த புத்தகம் வித்துட்டு இருக்கு. அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க, இதுக்கு 600 பக்கம் வேஸ்ட், நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலே பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. கற்கும் வழிகள்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாப்டர் சாப்டர் படிச்சிருக்க, ஒய் வி ஷுட் ரீட், ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு 4 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு 250 பக்கம் அவர் எழுதியிருக்காரு. இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் எதை படிக்கணும், அதாவது எப்படி படிக்க வேண்டும், ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவர் பதில் கொடுத்து, இதுக்கு 250 பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை என்னார். வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல்ற, இதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு அவர். வென் வி ஷுட் ரீட், அதாவது அப்புறம் வாட் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும், ஒய் வி ஷுட் ரீட், அதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு இவர். அதற்கு தக நிற்க அப்படிங்கிறது தேர்ந்து போச்சு. வென் வி ஷுட் ரீட், எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து, இப்படி 4 வார்த்தையில திருவள்ளுவர் சொன்னதை ஒரு 600 பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அதை படிச்சு பார்த்துட்டு அப்படி அதை பத்தி பெருமையா ஜியு போப்பு ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவர் அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜியு போப்பு. அப்ப என்னன்னா, அரிஸ்டாட்டல் காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம். இப்போ ஒருத்தன் ஒரு ஒரு கண்ணை குத்தி விட்டான்னா அதே கண்ணை இவனும் குத்தலாம். அதுதான் இப்போ உள்ள தர்மம். அரிஸ்டாட்டல் காலத்துல ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரலை எந்த விரலை வெட்டுறானோ அதே விரலை நீங்களும் வெட்டலாம். அது அந்த தர்மம். அந்த அதே காலத்துல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தார். அதாவது ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா, நீ ஒருத்தன் வலை உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கண்ணத்தை தடவி கொடு அப்படிங்கிறார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜியு போப்பு ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும். அவர் எழுதுறார், வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புல வந்து இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல. அதனால ஜீவ போப்பு எழுதுறாரு, வென் கம்பேர்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், திருவள்ளுவர் இஸ் அட்லீஸ்ட் 1 inch டாலர் தேன் அரிஸ்டாட்டல் அப்படின்னு எழுதுறாரு. அரிஸ்டாட்டில விட 1 inch உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அவ்வளவு உயரமா கன்னியாகுமரியில கொண்டு போய் செல வச்சிருக்கிறோம். அது அது வந்து அப்படி வந்து ஜீவ போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறாரு. அப்படி நாம பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதுல இருக்கு. கம்பராமாயணத்துல அப்படிதான் திடீர்னு இந்த அவங்க மாதிரி உள்ளவங்க கம்பராமாயண கூட்டத்தை கூப்பிடுவாங்க. கம்பராமாயண சார் நான் படிச்சது இல்லைன்னு சொன்னா கேக்குறது இல்லை, நீ வந்து படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து பேசும்பாங்க. நான் அப்பதான் இப்ப பார்த்தேன், ஒரு ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனேன் கம்பராமாயணம் திடீர்னு கம்பர் விழாவில் கூப்பிட்டாங்க. நான் கம்பர் வந்து பள்ளிக்கூடத்துல மணப்பாட பகுதியில படிச்சது தான். கம்பர் விழாவில் வந்து என்ன பண்றது அவங்க சொல்றாங்களேன்னு படிச்சு பார்த்தேன், ஒரு பகுதி எடுத்துக்கிட்டேன். அதுல கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அதுல இந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் போடுவாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதுல கம்பராமாயணத்துல எழுதியிருக்காரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு துக்க காரியம் தான் இன்னொரு பொண்ணை தான் கட்டி பிடிச்சிட்டு அழகு பழக்கம், ஒரு துக்கம் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழகு பழக்கம். சீதை வந்து காட்டில் இருக்கும்பொழுது தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது. அப்போ அவ கட்டி பிடிச்சிட்டு அழகிறதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும், அங்கே யாரும் இல்லை. அதான் தமிழ்நாட்டு பண்பு, அங்கே ராமன் லட்சுமணன் தான் இருக்காங்க. என்ன பண்ணனா, நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினாள் அப்படின்னு பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. இதுதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்ங்கிறது அந்த விளக்கம் வந்தது. இப்போ எங்க ஹியூமர் கிளப்பு வந்ததுன்னா, அதை சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அதாவது இது மாதிரி ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறதுதான் மரபுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஒரு பெண் வந்து ஆணை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு இருந்தா இழவு வீட்ல எல்லாம் கூட்டம் சொல்லி மாளாது. ஊர்ல இருக்கிறவெல்லாம் அங்க போய் நிப்பான். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அழுததான், ஏய் அங்க மேல தெருல ஒண்ணு போட்டுது, இதை விட நல்லா இருக்கும், அங்க போண்டா வாடாம அங்க போகிறோம் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி, இது எப்படி எப்படி உதவுது பாருங்க. ஒரு இலக்கிய பேச்சு பேசும்பொழுது கூட இந்த பயிற்சி, இந்த ஹியூமர் கிளப் பயிற்சி, அது அப்படி அந்த பார்வை பார்க்கும்படியாக சொல் அப்படி வந்துடும். அது மாதிரி எதையாவது ஒன்று வானொலியில் சொல்லுகிற விஷயங்களையும் கொஞ்சம் கடுமையான விஷயங்களை கூட நகைச்சுவை சேர்த்து சொல்லுகிற பழக்கத்தை கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கூட சொல்லுவோம், அதாவது கோழி பண்ணையை பத்தி பேசிட்டு இருப்போம், ரொம்ப ட்ரையா இருக்கும், அது விவசாயிகளுக்கே பிரியமான விஷயம்.
கோழி பண்ணை வைக்கிறதுல கூட வேடிக்கை சேர்த்து நாங்கள் சொல்லிடுறது. ஒருத்தன் கோழி பண்ணை வச்சிருந்தானா, கோழியை வச்சு வித்துக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் போய் கேட்பான் இதெல்லாம் எந்த ஊர் கோழிப்பா, அதோ போகுது அது எந்த ஊர் கோழி, இது எந்த ஊர் கோழின்னு வாங்க போனவன் கேட்டான். அதை விற்கிறவன் சொல்லியிருக்கான், இது பாருங்க கோழி வந்து சேவலா கோழியான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும், இது எந்த ஊர் கோழின்னு அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றான். அதை வித்தவன் வாங்க வந்தவன் என்ன அப்படின்னு சொல்ற, எனக்கு உள்ள அனுபவத்துக்கு நான் அதை முதுவை பார்த்தே சொல்லிடுவேன் அது எந்த ஊர் கோழின்னு. நீ என்ன கோழி பண்ண வச்சிருக்கிற, அதோ இருக்கு பாரு அது நாமக்கல் கோழி, அதில் ஒரு ரெண்டு எடுத்து வை, இதோ போது பாரு இது சேலத்து கோழி, இதில் ஒரு ரெண்டு வை, முதுவை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்யா என்ன கோழின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கூட தெரியாம நீ கோழி பண்ண வச்சிருக்க உனக்கு எந்த ஊர்றா அப்படின்னு கேட்டானா, அவன் திருப்பி முதுவை காட்டினான் நான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணையை பத்தி வானொலியில சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்துடுறது, அதாவது கொஞ்சம் கடுமையான விஷயங்களை சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்து சேர்த்து சொல்லி அதனாலதான் அந்த தகவலுக்கு ஒரு மரியாதை வந்தது. அப்புறம் அந்த அந்த நேரம் பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையா சொல்றது உண்டு, அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல்னு அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துகிட்டு இருந்தது, டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கலப்பட்ட இடம். அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம், அப்ப என்ன பண்ணேன்னா இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்று ஒரு தகவல் சொல்லி. என்னன்னா ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டான், நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்த ஆள் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான், டெல்லியில இருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும் எப்படிடா பணம் சேர்த்த, நான் ஒன்றும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன். ஏய் பந்தயம் கட்டி எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரனே, தப்பான வழியில சேரல சார், பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் ஆனே அப்படின்னா நாங்க நம்ப முடியாதுன்னு இருக்கான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டோமான்றான் விசாரிக்க வந்தவன்ட்டே. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சார், இது என் கண்ணு இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம் விசாரிக்க வந்தவன் 100 ரூபாய் எடுத்து வச்சான் இதை ப்ரூவ் பண்றான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பலிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பலிங்கு கண்ணை வச்சுனா எடுத்து கடிச்சுட்டான், இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான், எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தன், ஏ இவன்ட்டு என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்க போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அது நீ ஒழுங்கா சொல்ற, எப்படிடா பணம் சேர்த்த சார், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட, நீங்களா அதை நம்புங்க சார், பந்தயம் கட்டிதான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்னு இருக்கான். வேண்டாம் அவனை ஏமாத்தி விட்டேன் ஆள வேண்டான் இருக்கான். இல்ல சார் அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பலிங்கு கண்ணுன்னு தெரியாது ஏமாந்துட்டார், இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பலிங்கு கண்ணு கிடையாது நெஜம் கண்ணு, இதை பல்லால கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்செட்டை கேட்டினான் தனியா, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதையும் விட்டுட்டான். இவன் உடனே ரெண்டு பேரும், ஏய் இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கான், இவன் மேற்கொண்டு பேசாத பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியா இருக்கா பாடுறான்றான், அவன் கரெக்டா எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கப்பா மேற்கொண்டு பேசாத அவன்ட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டிதான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துட்டு, இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி இதுக்காகடா நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா 30 பேர் இருக்கும் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு, 30 பேரும் ஒரு ரூம்ல வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்தி விட்டு அவர் தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார், இவனை பார்த்து ஏய் ஒழுங்காக சொல்லு எப்படி பணம் சேர்த்தேன், நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறார். அவர் சார் நீங்கள் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறேன், அங்கேயும் இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன் உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமாண்ணா, அவர்கிட்ட போய் வானண்டா என்னால் ஏமாத்தி விட்டேன் அப்படின்னா, இல்லை சார் அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம், என் கண்ணு பலிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க, இப்போ நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்ப பத்தின ரகசியம், என் உடம்புல என்னடா ரகசியம், முதுவில் உங்க முதுவில் 1 ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு உண்டா இல்லையாண்ணா, இல்லைன்னு தெரியும் அவருக்கு, இல்லடாண்ணா நேத்து வரைக்கும் இல்லை சார் இப்போ இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபாய் எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி, ஒரு 100 ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு மச்சம் இல்லை, இவன் தோத்துட்டான் இங்கிருந்து போனவன், உடனே 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க,
துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ இவன் ஏதோ ஆரம்பித்தானா, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்னா, ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். ஏ 30 பேர்கிட்டையும் என்னடா பந்தயம் கட்டினேன். ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டு தான் பூரா எனக்கு 2900 ரூபா லாபம். அவரு பார்த்தாரு, அதிர்ச்சி ஆகிட்டாரு. தலைமை சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய், சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்து ரூம்ல விட்டுவாங்க. இனிமே அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பிச்சார், தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்கு போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமாக சொன்னால் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா, அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதில் என்ன அதனுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்போ இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்னேன் அந்த இன்று ஒரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி அப்படின்னு கூப்பிடுவார். மேடையில் பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கே வந்துட்டார். அந்த பிஏ இன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார் மந்திரி கேட்கிறாரு மேடையில பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேட்கிறார், சொல்லப்பட்டதே அவரை பத்தி தான் தெரியாம அவரே எப்படி சொல்ற, அதுதான் சிரிப்புக்குள்ள மரியாதைங்கிறது. அது யார பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம். அதை அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம். அந்த மந்திரி அந்த அமைச்சர் இப்ப இல்ல, உயிரோட இல்ல, அப்ப இருந்து வாங்கிட்டு இருந்தேன். அப்படி பண்ணுவாங்க. அப்படி நம்ம அனுபவத்துல நிறைய சொல்லுவோம். ஒரு பேச்சாளர் வேகமா போயிட்டு இருந்தாராம், போயிடும்போது ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கு நடு இதுல காட்டு வழியா போயிடும்போது சிங்கம் வந்து நின்றுருக்கு எதிரில, உன்னை சாப்பிட போறேன் எனக்கு பசிக்குதுன்னு தான் அவர் பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல என் பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வரும்பொழுது என்ன சாப்பிடுவோம், இல்ல இல்ல எனக்கு பசிதான் முக்கியம் இருக்கு. உடனே இல்ல நீ என்ன அவ்வளவு நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம், அதை ஏன் கேட்கறேன், நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்படியே கேட்கறவங்க மயங்கி விழுந்துருவாங்க, எங்க இங்கேயே பேச நான் மயங்கி விடுறேன் பாப்போம் இருக்கு. இவரு பெரியவர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிச்சாரு, சிங்கம் அப்படியே கரகரகரன்னு சுத்தி விழுந்துருது, கீழே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருது. இதான் இதுகிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம்னு மெதுவா நவுந்து ஓடி போய் ஒரே ஓட்டமா ஓடி போட்டார். ரொம்ப தூரம் போனது வேர்த்து விறுவிறுக்க மூச்சு வாங்குது, பின்னாடி சிங்கம் வருதா மயக்கம் தெளிஞ்சு என்னன்னு பாக்குறது கூட அவர் தைரியம் இல்லை. அவ்வளவு தூரம் ஓடி போய் ரொம்ப தூரம் போனதும் மூச்சு அரைக்க திரும்பி பார்த்தார், சிங்கம் அப்படியே கிடக்கா எழுந்துட்டு தானு, சிங்கம் அப்படியே மயங்கினது அப்படியே கிடக்கு. அப்ப அவர் அங்கிருந்து மூச்சு வாங்க நினைச்சுக்கிட்டாராம், நல்ல வேலை நம்ம பேச்ச கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசா தலையை தூக்கி பார்த்து, நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசிய கொண்டிருப்பான் நம்மள அப்படின்னு அதுக்காக கடந்துதான். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப உங்க முகத்தையெல்லாம் பார்க்கும்போது அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி இருக்கு. அதனால நீங்கள் நிஜம் சிங்கமா மாறுறதுக்குள்ள முடித்துக் கொள்றதுதான் மரியாதை, இல்லைன்னா இன்னொரு துப்பாக்கி வந்து ஐயா சொன்னது மாதிரி இங்க வந்து வைத்தாலும் வைப்பார்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சில பேர் வாழ்வதற்காகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் கேளுங்க எப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ காலம் தள்ளிட்டு இருக்கேன் அப்படின்னா மூச்சு விட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம், மூச்சு விடுறதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கான். சில பேர் பார்த்தா எப்படி இருக்கீங்க, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன்பா, அவன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். சில பேர் என்ன சந்தோஷமா இருக்கேன்பா, அவன் வந்து வாழ்க்கையை கொண்டாடுறது, வாழ்க்கை வாழ்வதற்கே இல்லை. அதாவது முன்னாடி இருக்கிறது எக்ஸிஸ்டிங், மூச்சு விடுறேங்கிறது எக்ஸிஸ்டிங், இது வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது லிவிங், கொண்டாடுறதுங்கிறது செலிபிரேட்டிங். வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காக கூட இல்லை, வாழ்க்கை கொண்டாடுவதற்காக. அப்படி இந்த நகைச்சுவை வந்து நம்ம கொண்டாட்டத்துக்கு அது ஒரு துணையா இருக்கும் அப்படிங்கறதா முக்கியம். அதனால வாழ்வை கொண்டாடுவோம். இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அத பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்த விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனாலதான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லிட முடியாது, மனுஷன் வந்து தெரிஞ்சேதான் தவறுகள் பண்றான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டி ஓடிட்டு போறாருன்னு வச்சுக்கங்க, என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாத்துட்டு போ அப்படிம்பாரு. வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சேதான் அவர் அப்படி செய்யறாரு, அப்படி போறாரு. பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, வேற வழி இல்ல அதனாலதான் திருடுறேன்பா.
திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாய திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியா வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல, ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம், காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில ஒரு திருடன் முழிச்சுக்கிறான். விடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5,000 ரூபாய்தான் கிடைக்கும், இப்பவே கம்பி நீட்டினா 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவா அந்த 10,000 சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான், பணத்தையும் காணல பாகஸ்தனையும் காணல. இந்த திருட அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை. அது தற்செயலா நடந்த ஒரு இது. என்ன மாதிரியே பேசுறேன்னா அவர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் வந்து, பெரிய மருதுன்னு ஒரு அதுல நடிச்சு விட்டு அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த குரலுக்கு தகுந்தாப்புல பேசணும்னு சொல்லி இந்த வி கோபாலகிருஷ்ணன் அந்த நடிகர்கள் எல்லாம் புடிவாம கொண்டு, எனக்கு பேச தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை என்ன, இல்ல இல்ல அவர் வாயை அசைக்கிறாரு, என்ன பேசியிருக்காருன்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம், அதே மாதிரி பேச அவர் வாயை திறந்தா நீயும் திறக்கணும், மூடனா மூடணும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை எடுத்தாங்க. அப்புறம் படத்துல எப்படியும் மேக்கப் பண்ணி சரி பண்ணாங்க. அது மாதிரி தற்செயலாம் அது மாதிரி நடந்தது. அனுமான வேஷம் போட்டதுதான் அவருடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சில பேருக்கு ஒரு சொன்னாங்க, ஒரு படத்துல அனுமான வேஷம் போட்ட ரொம்ப தத்ரூபமா இருந்ததுதான், நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் அனுமார் வேஷம் போட்டா குரங்காவே ஆயிடுவேன் சார் அப்படின்னு ஒருத்தர், அவ்வளவு ஒன்றி நடிக்கிறவர், அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அனுமார் வேஷம். அப்போ மேடையில கேடயத்தை வாங்கிட்டு அவர் அனுமார் வேஷம் போட்டு முதல் வாங்கினவர் சொல்லிருக்காரு, என்ன மன்னிச்சுங்க, அவர் வந்து இந்த பரிசுக்குரியவன் நான் கிடையாது, எனக்கு மேக்கப் போட்டாரே அவருக்கு தான் கொடுக்கணும், அவரு தான் உண்மையான பரிசுக்குரியவர், அவரை கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில இந்த கேடயத்தை கொடுத்தாங்களாம். இந்த மேக்கப் மேன் அப்புறம் வந்து பேசினாராம், அவர் ரொம்ப ஐயா தன்னடக்கத்தோட அந்த பரிசை என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் உண்மையிலேயே அவருக்கு மேக்கப்பே போடல, சும்மா வாழை மட்டும்தான் ஒட்ட வச்சேன் அப்படின்னாராம். அது எப்படி இருக்கு பாருங்க, அப்படி சில பேருக்கு அப்படி இயல்பா அமையும். இந்த எனக்கு வந்து இது மாதிரி இந்த நகைச்சுவை பேசுறது இப்படி சந்தர்ப்பங்கள் வந்ததும் 4 பேர் சிரிக்க ஆரம்பிச்சு, சரி இப்படி பேசலாம் போல் இருக்கேன்னு ஒரு தயக்கத்தோட இருந்தாலும் மேடை பேச்சு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன முதல்ல வந்து பிஆர்ஜின்னு பிஆர் கோவிந்தராஜன் ஹியூமர் கிளப் இதா இருந்தார், அவர் வந்து ஒரு தடவை எங்க டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஹியூமர் கிளப்ல வந்து பேசுங்க சார் அப்படின்னு. அவரு என்ன பண்ணிட்டாரு, நான் எனக்கு ஹியூமர் எல்லாம் வராது, நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி நீ தான் போய் பேசிட்டு வரணும்னாரு. சார் எனக்கு தனியா இருக்கிறப்ப பேசுவேன், போய் மேடையிலாம் பேச தெரியாது என்ன, இல்ல இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு பதிலாக நீ தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த மயிலாப்பூர் பாரதி வித்யா பவன்ல பிஆர் கோவிந்தராஜன் தான் முதல்ல என்ன புடிவாதமா கொண்டு போய் நிறுத்தினார். அது ஹியூமர் கிளப்புங்கிறதுனால வேடிக்கையா பேசணுமேங்கிற கட்டாயத்துல கொஞ்சம் பேசி பேசி அப்படி பழக்கமாயி இப்போ அது மாதிரி இப்போ சகஜமா போச்சு. அதனால முதல்ல மேடை ஏத்தினது ஹியூமர் கிளப் தான் என்ன அந்த இதுல பிஆர் கோவிந்தராஜன். அதுக்கப்புறம் அதனுடைய பயிற்சி என்னன்னா எதை பேசினாலும் வேடிக்கையான கற்பனையா வந்துருது. அதனுடைய விளைவு அதுல பயிற்சி பெற்றதுனால அதுல நான் என்ன சொன்னேன், முதல் அவருக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை என்னன்னா எங்க வாத்தியார் சொன்னதையெல்லாம் அங்க சொன்னேன். அப்போலாம் எனக்கு நகைச்சுவைங்கிறது தெரியாது. எங்க வாத்தியார் ஒருத்தர் கோயம்புத்தூர் விவசாய காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம் நடக்கும், விவசாய புள்ளி வரும், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ், ரொம்ப அது கடுமையான பாடம், ரொம்ப போர் அடிக்கும், பசங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க ஓடி போடுவோம். அதுக்காக அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் ஒரு ஜோக்கு சொல்லுவார். ஒவ்வொரு பாடம் முடியும், ஏன்னா அந்த பாடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கேட்குறோம், கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்லுவார் என்று புரியாதமா உட்காந்துருப்போம். அப்படி சொன்ன சில ஜோக்கு ஞாபகம் இருந்தது, அதை தான் அந்த ஹியூமர் கிளப்ல சொன்னேன். அது அவங்களுக்கு புதுசா இருந்தது. அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாத்தியார் அது என்ன அந்த ஒரு ஜோக்குன்னா, ஒருத்தர் ரொம்ப குண்டா உல ரொம்ப அளவுக்கு மீறி குண்டா போயிட்டான் இந்தியாவில், அவனுக்கு வந்து அவன் என்ன பண்றது இப்படி எடையை குறைக்கணுமா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு எடைக்கு போடுற மிஷின்ல ஏறி நின்று இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டானா, சீட்டு வந்து விழுந்துதான். அதுல எழுதியிருக்கும்ல என்னன்னு பார்த்தா, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு போட்டிருந்தான். ஆகா இது வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறோம், இது எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போயிருக்கான். அமெரிக்கா போன படத்தில் அங்கே ஒரு இடத்துல இங்கே உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம், இவன் நேராக போனான் இந்த குண்டான ஆசாமி.
போனதும் அங்க ஒரு இடத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கு கணக்கு எழுதிட்டு, என்னம்மா அப்படின்னு, நான் எடையை குறைக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கேன். உங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு. நமக்கு ஆர்டினரியே போறோங்க, நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு $50 கட்டு அப்படின்னா, $50 கட்டிச்சு இந்த பக்கம் போ உள்ற அப்படின்னு சொல்லிச்சான். போனா உள்ற ஒரு பெரிய ஹால், மேஜ நாற்காலியெல்லாம் செதறி போய் கிடக்கு. இந்த மூலையில வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அலங்கோலம் அறகுறையான ஆடையில அந்த அமெரிக்க பொண்ணு வந்து நிக்கிது, ஒரு 18 வயசு பொண்ணு. இவன் என்ன பண்றான், அதை எப்படியாவது தொடணுங்கிற ஆசையில அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடுறான். அது வந்து இவன் கையில படாம அப்படியே மேஜ நாற்காலி வழியா நெளிஞ்சு நெளிஞ்சு சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்டே, இதுல ஒரு 10 நாள் வந்தா சரியா போடும் அப்படின்றான். இவனுக்கு யோசனை, இது ஆர்டினரியே எப்படி இருந்தா டீலக்ஸ் எப்படி இருக்கும், அதை உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி, பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல மிச்சம் இருக்கிறத பார்த்து, இதுக்காக ஒரு தான் இன்னொருத்தர் அமெரிக்காவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு போய் அதே பொண்ணுகிட்ட போயிருக்கான். அம்மா நான் வந்து டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் உடனே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா அப்படின்னா ஒரு $200 கட்டணுமே கட்டிடுறேன்னு கட்டிடுறான். இந்த பக்கம் போகணும்னு இன்னொரு ரூமை காட்டிடுது. அங்கே போனால் அங்கேயும் இதே மாதிரி மேஜ நாற்காலியெல்லாம் செதறி கிடக்கு. அதே ஒரு மூலையில் பார்த்தா ஆர்வமா அங்கே யாராவது நிற்கிறாங்களான்னு. ஒரு 90 வயசு கிழவி, அதுவும் அரைகுறையோட ஆடு, அது இவனை விரட்டுது எப்படியாவது தொடணும். இவன் தப்பிச்சா போறோம்னு சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். கூப்பிட்டதான் இது ஒரு 4 நாள்லயே சரியா போடும். இதுல இதான் டெய்லி ட்ரீட்மெண்ட். இதை எங்க வாத்தியார் கோயம்புத்தூர்ல சொன்னாரு, இதை ஹியூமர் கிளப்ல சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முத்திர குத்துனாங்க, சரி ஒரு நம்ம ஆள் போல் இருக்கு, நம்ம கோஷ்டியில சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சாங்க.